தான மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அதேமாரி கல்விக்கூடங்களுக்கு இன்றைக்கி ஏன் பள்ளிக்கூடம்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் இன்றைக்கி கல்விக்கூடம்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் பள்ளிக்கூடம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சத்திரியர்கள் தோற்றி வச்ச கலாச்சாரம். அடுத்தது புத்த மதத்தில் உருவாகின அந்த கௌதம புத்தர் சத்திரியர், அவரும் கூட அந்த பள்ளிங்கிற சொல்ல தான் அந்த மதத்திலையும் முன்னெடுத்து வச்சாங்க. அவங்களுடைய இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா புத்த பள்ளி பௌத்த பள்ளியெல்லாம் வரும். ஏன்னா பள்ளிங்கிறது சத்திரியர்களுக்கு ஒரு முக்கியமான சொல்லாக இருந்தது. அதை வந்து கால வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா பேரரசுகள்லாம் சத்திரியர்களை உருவாக ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு வந்து இந்த காவல் காக்கிற அவங்க குறிநிலை மன்னர்கள் அது வந்து பள்ளின்னு ஒரு இராணுவ படைப்பெற்றுன்னு வச்சுருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்தில் வந்து எட்டாம் நூற்றாண்டு வந்த 9-ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா பள்ளி நாடுன்னு இருந்தது. திண்டுக்கல் பகுதியில் பாண்டியர்கள் கீழே அவங்களாம் படைப்பற்றாக இருந்தாங்க. அதுதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பராந்தக பள்ளி வேளான்னு சொல்லுவாங்க. நக்கம்புள்ளன் உள்ளநக்கன் அதேமாரி பார்த்தீங்கன்னா பள்ளி மூவேந்த வேளான் பராந்தக பள்ளி வேளான் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுக்கு தான் முதல்ல பள்ளி வேளிர் வன்னியர்கள் அந்த சத்திரிய வர்ணத்தில் உள்ளவங்க தன்னை படைப்பற்றாக இருந்தாங்க. அதுதான் படைப்பற்றுங்கிறது பள்ளி நாடுன்னு